Hi students, I am Tamilarasan here. In this session, chapter number 6, ray optics, we will talk about a topic, lens maker's formula and lens equation. Derive panni kaata poren. Seriya? In the chapter, one of the most important detail answer. Paakalama? Idu paakkaradhukku munnadi konja basic concept paakalam. Adhaavadhu equation for refraction at single spherical surface. இந்த இடத்துல ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு, இதுக்கு இந்த சைடு ஒரு மீடியம், இதுக்கு இந்த சைடு ஒரு மீடியம் இருக்கு. இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், அதுல ஒரு பாயிண்ட்ல ஆப்ஜெக்ட் அல்லது சோர்ஸ் இருக்கு, அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகி இங்க இமேஜை ஃபார்ம் பண்ணுது. சரியா? இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்க, இதுதான் ஈக்குவேஷன். நான் டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, அதை நல்லா தெளிவா பார்த்துட்டு இங்க வாங்க. இங்க பாருங்களேன், N2 அப்படிங்கிறது செகண்ட் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், V அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், N1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், U அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், R அப்படிங்கிறது இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு அப்புறம் புக் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இப்போ இந்த லென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் மீடியம் கிளாஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இதை சுற்றி நம்ம நார்மலாக நம்ம ஏர் இருக்கும், ஏர்ல வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். வேற மீடியமும் இருக்கலாம், நம்ம ஏர்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம் நார்மலா. ஓகே, இது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ரே நம்ம இந்த இடத்துல பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, இங்கே பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது. அப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இது சர்ஃபேஸ் டூ அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லையும் நமக்கு என்ன நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? இங்கே பாருங்களேன், இந்த இந்த ரிஃப்ராக்ஷன் நடக்கலைன்னா இந்த ரே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, ஓல ஆப்ஜெக்ட் இருக்கு, ஐ பிரைம்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அது வர்ச்சுவல் இமேஜ். இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு வந்து இந்த ஐ பிரைம் வந்து ஆப்ஜெக்ட், ஐ வந்து இமேஜ். இதை தெளிவா வச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம புக் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு தின் லென்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு தின் லென்ஸ், அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு சொன்னா N2, அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னது, N1. சரியா? இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரேடியஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆர் ஒன், இந்த இந்த சர்ஃபேஸ் டூ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆர் டூ. இந்த லென்ஸினுடைய ஜியோமெட்ரிக் சென்டர் என்னன்னு சொன்னா பி. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ரேஸ், நிறைய ரேஸ் வரும், அதில் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வெரி க்ளோஸாக வரும் ரேயை கன்சிடர் பண்ணுங்க. இங்கே டயக்ராமில் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறோம். அந்த க்ளோஸாக வரக்கூடிய அந்த ரேக்கு பேர் பெராக்சியல் ரே அப்படின்னு சொல்கிறோம், அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த ரே வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகலைன்னா இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும், அந்த இமேஜ்க்கு பேர் தான் நம்ம வந்து ஃபைன் நமக்கு ஐ ப்ரைம் அப்படி சொல்கிறோம். இங்கே ரிஃப்ராக்ட் ஆகி இந்த இடத்துல நமக்கு ரியல் இமேஜை ஃபார்ம் பண்ணுது, ஐ ஐ தான் நமக்கு வந்து ரியல் இமேஜ். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க. சரி, இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுதான். இதை பத்தி நான் தெளிவா ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டேன். இந்த டயக்ராமை வச்சுதான் இந்த ஈக்குவேஷனை நீ புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு லென்ஸுக்கு ரெண்டு ரிஃப்ராக்ஷனுக்கும் தனித்தனி ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இங்க ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், அதாவது என்ன அப்படி சொன்னா, இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும்போதே, அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும்போதே நம்ம கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் கொடுத்துட்டோம். அதாவது இப்போ திரும்ப நம்ம இங்க எழுதும் பொழுது அந்த ஈக்குவேஷனுக்கு சைன் கொடுக்க கூடாது. எது எதுக்கு, இந்த யூக்கோ அல்லது விக்கோ ஆருக்கோ சைன் கொடுக்க கூடாது, அதை நல்லா மைல வச்சுக்கீங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த ஈக்குவேஷன், இந்த ரிஃப்ராக்ஷன், அதாவது ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஃபார் த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஒன், த லைட் கோஸ் ஃப்ரம் N1 டு N2, அதாவது இங்க ஃபர்ஸ்ட் மீடியம் அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, செகண்ட் மீடியம் அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், அதாவது இனிஷியல் மீடியம் அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, ஃபைனல் மீடியம் அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி,
இப்ப இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை அப்படியே மாடிஃபை பண்ணி எழுதுனா இதுதான் கிடைக்கும். இதுல எல்லா டேர்மும் சேம் தான், அதை பத்தி முதலே சொல்லிட்டேன். ஒரே ஒரு டேர்ம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு ஐ பிரைம் வந்து இமேஜ், அப்ப பி ஐ பிரைம் அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், அதுதான் நமக்கு வி பிரைம். அப்போ இந்த வி இருக்கிற இடத்துல, ஜென்ரல் ஈக்குவேஷன்ல வி இருக்கிற இடத்துல இந்த கேஸுக்கு நம்ம வி பிரைம் சப்ஸ்டிட் பண்றோம். மிச்சம் எல்லாமே அப்படியே சேம் தான். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஈக்குவேஷன், இதைதான் ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ஸ்லோவா சொல்றேன், கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ரிஃப்ராக்ஷன் எங்கேருந்து எங்க நடக்குதுன்னா என் டூ டு என் ஒன், அதாவது இங்க இந்த லென்ஸ்லேருந்து நமக்கு ஏருக்கு வரதா வச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் நமக்கு இங்க என் டூ, அதனுடைய ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் அதை இனிஷியல் மீடியம்னு புரிஞ்சுக்கீங்க. அப்போ இனிஷியல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து என் டூ, இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு ஃபைனல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என் ஒன். அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கீங்க. சரியா? இப்ப ஈக்குவேஷன் எழுதலாமா? இங்க இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி இதை புரிஞ்சுக்கீங்க, அப்பதான் உங்க மனசுல தெளிவா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, ஜென்ரல் ஈக்குவேஷன்ல என் டூ அப்படிங்கிறது நம்ம ஃபைனல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இங்க ஃபைனல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என் ஒன். அந்த என் ஒன்னை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. வி அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், இங்கே இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து வி. அப்போ இந்த இடத்துல வி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் இந்த என் ஒன் அப்படிங்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷனில் இந்த இனிஷியல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ இங்கே இனிஷியல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என் டூ, அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைடட் பை இங்கே ஜென்ரல் ஈக்குவேஷனில் யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த கேஸுக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ஐ பிரைம்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பி டு ஐ பிரைம், அதுதான் நம்ம இந்த இடத்துல வி பிரைம் அப்படின்னு சொல்றோம். அந்த யூ இருக்கிற இடத்துல வி பிரைம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். புரிஞ்சுக்க முடியுதா? சீக்வல் டு ரைட் ஹேண்ட் சைடு வாங்களேன். ஜென்ரல் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா என் டூ மைனஸ் என் ஒன், அதாவது செகண்ட் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஃபைனல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மைனஸ் இனிஷியல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த கேஸ்ல பாருங்களேன் என்ன கிடைக்கும், என் ஒன் மைனஸ் என் டூ கிடைக்கும், என் ஒன் மைனஸ் என் டூ கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஃபைனல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மைனஸ் இனிஷியல் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே. டிவைடட் பை ஆர் டூ அப்படிங்கிறது இந்த கர்வேச்சருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் டூ. இந்த ஈக்குவேஷன் தெளிவா புரிஞ்சுக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் இந்த ஈக்குவேஷனுக்கோ அல்லது இந்த ஈக்குவேஷனுக்கோ கார்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம இங்கேயே நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணிருக்கிறோம். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஓகேவா? இதுல ஒரு சின்ன ஈக்குவேஷன், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போறேன். என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிராக்கெட்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுக்க போறேன். வெளியில எடுத்துட்டா என்ன கிடைக்கும், என் டூ மைனஸ் என் ஒன் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். புக்ல இந்த ஸ்டெப்பு கொடுக்கல, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா இதை கன்சிடர் பண்ணா ஈஸியா இருக்கும். அதனால நான் இந்த ஈக்குவேஷனை டூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும் பாருங்க, இதுல ஐ பிரைம் அப்படிங்கிறது விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆட் பண்ணும்பொழுது இங்கே என் டூ பை வி பிரைம், இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் என் டூ பை வி பிரைம். ஆட் பண்ணும்போது இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுது. மிச்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன மட்டும் இருக்குன்னா என் ஒன் பை வியும், என் ஒன் பை வி மைனஸ் என் ஒன் பை யூ மைனஸ் என் ஒன் பை U இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஈக்குவேஷன் என் டூ மைனஸ் என் ஒன் இருக்கு, இங்கேயும் என் டூ மைனஸ் என் ஒன் இருக்கு. அதை காமனாக வெளியில் எடுத்துருக்குறோம், ப்ராக்கெட்டுக்கு வெளியில், இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில். ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன வரும், ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ, ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ. இப்போ இந்த ஈக்குவேஷன் தெளிவாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்த கண்டினியூ பண்ணுறதுக்கு அதே ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். என்ன அப்படி சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என் ஒன்னால் டிவைட் பண்ணுறேன். பாருங்களேன், இங்கே என் ஒன் இருக்கிறதா வச்சுக்கிங்க,
அந்த n1க்கு n1 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 1 divided by v minus இங்க n1 இருக்கறதா வெச்சுக்கங்க n1 n1 கேன்சல் ஆயிடுச்சு மீச்சோ நமக்கு என்ன கிடைக்கும் 1 by u is equal to இந்த ஈக்குவேஷன்ல n1 ஆல டிவைட் பண்ணுங்க அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும் சரியா அப்போ இதுல நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க பார்க்கலாம் n2 by n1 எழுதிட்டோம் minus n1 by n1 ரெண்டையும் மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணா 1 கிடைக்கும் இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா அதே ஈக்குவேஷன் நான் இங்க எடுத்துக்கிறேன் சரி இந்த ஈக்குவேஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேஸ நான் கன்சிடர் பண்ண போறேன் என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொன்னா த ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்ட் அட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறேன் அப்ப u ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் பேரலல் ரேஸா வரும் அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரக்கூடிய ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் இஸ் பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த ரேக்கும் அதே பிரின்சிபல் தான் அப்ப இமேஜ் இந்த ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும் அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் v is equal to f focal length ஓகேவா இதுதான் ஸ்பெஷல் கேஸ் அதாவது இந்த கண்டிஷனை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட் பண்ணுங்க என்னன்னு சொல்லி இந்த u வை எடுத்துட்டு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் இன்ஸ்டெட் ஆஃப் v நம்ம f னு சப்ஸ்டிட் பண்ணோம் சப்ஸ்டிட் பண்ணிச்சா ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1 பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது 0 அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதுங்க பார்க்கலாம் 1 பை f is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2 இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படினு கன்சிடர் பண்ணலாம் இப்போ நாம ஜெனரலா இந்த லென்ஸை வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல செஞ்சு வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம் அதாவது இந்த இத சுத்தி ஏர் மீடியம் தான் இருக்கும் அப்படி கன்சிடர் பண்ணனும் சொன்னா அந்த ஏர் மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் n1 is equal to 1 ஓகேவா அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா n2 is equal to n இந்த இந்த கண்டிஷனை இந்த எபோ ஈக்குவேஷன் நம்பர் 4ல சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் சப்ஸ்டிட் பண்ணா இங்க பாருங்க n2 அது இன்ஸ்டெட் ஆஃப் n2 என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் n னு சப்ஸ்டிட் பண்ணோம் n1 இன்ஸ்டெட் ஆஃப் n1 என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் 1 அப்போ n டிவைடட் பை 1 அதுக்கு பதிலா நம்ம n ஏ கன்சிடர் பண்ணலாம் அப்போ இந்த ஈக்குவேஷன் மிச்சம் எல்லாமே அப்படியே சேமா இருக்கு அப்போ இந்த ஈக்குவேஷனை தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படி சொல்றோம் பாருங்க 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2 இந்த ஈக்குவேஷன் தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படினு சொல்றோம் தெளிவா நான் சொல்லி இருக்கேன் அப்படியே மனசுல வச்சுக்கிங்க ஓகே அப்ப இதுல நமக்கு இந்த இடத்துல f அப்படிங்கிறது ஃபோக்கல் லெந்த் ஆஃப் தி லென்ஸ் n அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி லென்ஸ் r1 r2 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்போ இது ஏன் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் அப்படி சொன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய லென்ஸை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகுது புரிஞ்சுக்க முடியுதா அதனாலதான் இதை லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சரி அடுத்தது நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் எடுத்துக்கிறோம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க பார்க்கலாம் 1 பை வி மைனஸ் 1 பை யூ 1 பை வி மைனஸ் 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 1 பை எஃப் இருக்கு இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் இதை தான் நம்ம லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படி சொல்றோம் புரிஞ்சுக்க முடியுதா ஓகே இதுல நமக்கு u அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் v அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ் f அப்படிங்கிறது ஃபோக்கல் லெந்த் இந்த மூணையும் ரிலேட் பண்றது தான் நமக்கு என்னன்னு சொல்றோம் நம்ம இந்த இடத்துல லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படி சொல்றோம் மிரர் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி நீங்க மனசுல தெளிவா வச்சுக்கீங்க மிரர் ஈக்குவேஷன்ல இந்த மைனஸ் வராது அதுக்கு பதிலாக அந்த இடத்துல பிளஸ் வரும் இங்க லென்ஸ் ஈக்குவேஷன்ல இந்த இடத்துல மைனஸ் வரும் அதை மட்டும் தெளிவா வச்சுக்கீங்க ஓகேவா இந்த ஈக்குவேஷன் இந்த எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்கும் எல்லாத்துக்கும் கான்கேவ் கான்வெக்ஸ் அதனுடைய எல்லா கைண்ட்ஸுக்கும் சூட்டபிளா இருக்கும் ஜெனரல் ஈக்குவேஷன் ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இன்னொன்று வந்து லென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்றதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பொறுமையாக புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாக்க எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு மனசுல தெளிவா இருக்கும் ஏன் லைஃப் லாங் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகே இந்த க்வெஸ்சன் வந்து இந்த சாப்டருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீடைல் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பிரைம் பிசிக்ஸ்
இது உங்கள் சேனல். இதுல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.